ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? இட்ஸ் ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம தீபாவளி வந்தாச்சு இல்லையா? தீபாவளி ஸ்வீட் நான் அன்றைக்கி வந்து மைசூர் பா பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ஸ்வீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோக்கனட் லட்டு, தேங்காய் லட்டு. அது வந்து இந்த உங்களுக்கு பூ வந்து இது மாதிரி, தேங்காய் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி கிடைக்கும் கடைகளில். அதுதான் நான் வாங்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கோக்கனட் பவுடர் இது 200 கிராம். இல்லை, நான் வந்து 400 கிராமோடது போட்டுருந்துருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியில் நம்ம பரட்டி வைக்கிற மாதிரி. இப்போ இது மொத்தம் அளவு வந்து 400 கிராம் பக்கம் இருக்கும். ஓகே, 400 கிராமுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து மில்க் மேடு தேவை. மில்க் மேடு வந்து விட்டுட்டு நம்ம பிடிக்க போகிறோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பாலும், இது நல்லா வறுத்துட்டு இதில் பாலையும் விட்டு இலக்கிட்டு நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த மில்க் மேடு வந்து இந்த ஒரு டின் இருக்கு இல்லையா, இது வாங்கியிருக்கேன். இதில் வந்து பாதி நம்ம விட்டுண்டா போதும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் வந்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டுட்டு வறுத்து, நெய்யில் வறுத்துட்டு போட்டுட்டு பிடிக்கலாம். அதே மாதிரி பால் வந்து ஒரு டம்ளருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வறுப்பட்டதும் இதில் வந்து இந்த பாலையும் விட்டுட்டு வறுத்துக்கணும். என்னென்னா இப்போ இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேங்காயிலே பண்ணலாம். அது வந்து நல்லா தேங்காய் வந்து ட்ரையாக இருக்கணும். நல்லா ஒரு முத்தின தேங்காவாக எடுத்துட்டு அதை வந்து தேங்காய் துருவிட்டு பூ மாதிரி அதை பொழிஞ்சு கொஞ்சம் பால் எடுத்துடலாம். பால் அது தேவையில்லை இந்த லட்டுக்கு, அதனால் பொழிஞ்சு எடுத்துக்கலாம். இதனால இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இதை வாங்கிக்கோங்க. இப்போ எப்பவும் ஒரே மாதிரி பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி காட்டலாமேனு சொல்லிட்டு போடுறேன் நான். இதை வந்து தேங்காய் பூவில் பண்ணுறோம் நம்ம. இப்போ என்னென்னா நம்ம செவக்க வறுத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த வறுக்க வறுக்க நல்லா அப்படியே கலரும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மாறும். நல்லா தேங்காயோட அந்த வாசனையும் நல்லா வரும். நல்ல வாசனையும் வர்றது, கொஞ்சம் கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படி வறுத்துப்போம். வறுத்துட்டே இருக்கணும், கை விடாதுக்கே. இல்லைனா வந்து நம்ம அடிக்கடமான பாத்திரமும் வைக்கலன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அதனால் பார்த்து தான் நம்ம வறுக்கணும். கைவிடாதுக்கு வறுத்துட்டே இருங்கோ. சர்க்கரை தேவையில்லை, நம்ம மில்க் மேட் விடுறதுனால அதில் ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நம்ம சர்க்கரைலாம் தேவையில்லை. கலரும் மாறிடுத்து வாசனையும் நல்லா வர்றது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த பால் விட்டுக்கிறேன். இதில் பாலை விட்டுட்டு நம்ம அதை நல்லா இது ஊற்றிப்போம். நல்லா கலந்துப்போம். நல்லா கலந்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் விட்டுக்கிறேன். பாருங்கள், மில்க் மேட் ஒரு டின் இருக்கு, அதை வந்து அதில் விட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம கலந்துப்போம். நான் உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன். வந்து நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு கலந்துடுவோம். கலந்துட்டு ஆறிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிப்போம். கலந்துட்டு நான் உங்களுக்கு ஆறிட்டு காட்டுறேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஆறின கொஞ்சம் நாள் ஆற வச்சுருக்கேன். அழகாக நல்லா பிடிக்க வரும் அப்படி உண்டை. இந்த மாதிரி பிடிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வந்து நெய் வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வறுத்துட்டு போட்டுக்கலாம். அப்போ நம்ம சாப்பிட்றத கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெய் காயட்டும். நெய் காஞ்சிடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் பாதாமோ இல்லைன்னா பிஸ்தா வேறு எது இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி நல்லா நெருக்கி எது போட்டு பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நெய்யில் வறுத்து போட்டுக்கிறேன். முன்னாடியே உங்களுக்கு இந்த தேங்காய் பவுடர் வந்து வறுக்கிறது நெய் வேணாலும் விட்டுட்டு கூட வறுத்துக்கலாம். நான் கடைசியில் இதை வறுத்து போட்டுக்கலான்னு நான் விடலை, வெறும்னு வறுத்துருக்கேன்.
பண்ணிடுவோம், எடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம அதில் விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். தீபாவளி சேர அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம், ஒரு வாரத்துக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை உங்களுக்குலாம் காட்டுறதுக்கு வேண்டி நான் முன்னாடியே பண்ணுறேன். நம்ம அதை சேர்த்து கலக்கிட்டு காட்டுறேன். பாருங்க, இது நல்லா ஆறியாச்சு. நம்ம வந்து சின்ன சின்னதாக உண்டை, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அப்படி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி உருட்டிக்கிறேன். இதை மேலே வந்து நம்ம இந்த தேங்காய் பூவே இருக்கு இல்லையா, இது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்குதான். இது மேலே இப்படி இப்படி பரட்டிட்டு எடுத்து வச்சா சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா உண்டையும் இப்படி பண்ணிக்குவோம். தேங்காயில் வந்து நல்லா இந்த தேங்காய், அதாவது முத்தின தேங்காவாக எடுத்துட்டு அதை நல்லா துருவிட்டு அதை வந்து இப்போ ஒரு பாலை மட்டும் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பால் மட்டும் அதை எடுத்துருங்க. அந்த தேங்காவை அந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு, இந்த துருவினம் இல்லையா அந்த தேங்காவை அந்த மாதிரி வறுத்துட்டு இப்படி பண்ணலாம். நம்ம பாலை எடுத்துட்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சதுன்னா இதில் கூட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு 400 கிராம் பக்கம் வாங்கியிருக்கேன், அதாவது 200 கிராம் பாக்கெட்டு ரெண்டு வாங்கினேன். அதிலே பாருங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். உண்டை நம்ம பண்ணிவிட்டு இவ்வளோன்னு பார்ப்போம் இவ்வளோ வருதுன்னு. இதில் கொஞ்சம் ஒரு 50 கிராம் பக்கம் நான் இந்த பொடி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப ஈஸி தான். அது அப்போ அந்த தேங்காய் பவுடர் நீங்கள் வாங்குறீங்கன்னா, அந்த கோகோனட் பவுடர் பாக்கெட் வாங்கினீங்கன்னா, வாங்கினது நெய்யிலே ஃபஸ்ட்டு வறுத்தாலும் வறுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்புறமா லாஸ்ட்டு வறுத்து நெய்யை முந்திரிலாம் வறுத்துட்டு போட்டுருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு அந்த பவுடர் நல்லா கோகோனட் பவுடர் நல்லா அது மாதிரி வறுத்துக்கோங்க. சவக்க வாசனையும் வரும், வர வர நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதிலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பால் விட்டுக்கோங்க. பாலை விட்டு நல்லா இலக்கிட்டு, காய்ச்சி ஆறின பாலை விட்டு இலக்கிட்டு, அந்த பால் இலக்கினது நல்லா சேர்த்து இலக்கினதுக்கப்புறமா மில்க்மேட் இருக்கு இல்லையா, அது நான் அந்த ஒரு டின்னை வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், பாக்கி அப்படியே எல்லாம் விட்டுட்டேன். ஸ்வீட் ஜாஸ்தியாக எடுப்பதுன்னு பயமாக இருக்குது, அதனால நிறுத்திட்டேன். அதை வந்து அந்த ஒரு டென் வாங்கினேன்னா உங்களுக்கு இதுக்கு சரியாகவும் இருக்கும், நிறைய ஸ்வீட் வேணுங்கிற வாழ்க்கு. அந்த டென்னை அப்படியே விட்டுட்டு நல்லா இலக்கிட்டு அதிலே மில்க் மைடும் போட்டு இலக்கி, இந்த முந்திரியோ ஏதோ நீங்கள் வறுத்து போட்டு நெய்யில் அப்படி பிடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் வரும். கொஞ்சம் ஒரு கலக்கிற அந்த நேரம் தான் சூடு இருக்கும். இப்போ நல்லா வந்திருக்கு, 6 நாளும் உங்களுக்கு வரும். பண்ணும் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இதில் பரட்டி எடுத்தால் இது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக பார்க்க ரவை உண்டை மாதிரி இருக்கும். தேங்காய் பர்ஃபியே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோகோனட் பர்ஃபி இப்படி லட்டுவாக பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி இது எப்படின்னா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். ஃபுல்லாக உண்டை பிடிச்சிட்டு எத்தனை உண்டை வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட எல்லாம் பிடிச்சாச்சு. லட்டும் உண்டு ரெடி பண்ணியாச்சு. அது ஒரு 35-36 பக்கம் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.